Hello everyone, how are you? After a long time, it gives me pleasure to meet you all once again through this online mode. So, in the semester, nama discuss panna pora subject vandu Criminal Procedure Code along with Juvenile Justice Act and Probation of Offenders Act. So, idhil rendu idum kondu polam, onnu live sessions irukum. டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் இருக்கும், அதோட சேர்த்து ஈச் அண்ட் எவ்ரிடே நான் முன்னாடி ஃபஸ்ட் டே உங்களுக்கு கொடுத்த மாதிரி சின்ன சின்ன எம்சிக்யூஸ் இருக்கும். அன்னன்னைக்கு நடக்கிற அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் க்வெஸ்சன்ஸ், மேக்ஸிமம் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஃபஸ்ட்டு டூ த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷ் அப் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், அந்த மார்க்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோ எடுத்துக்க மாட்டேன். பட் அதுக்கப்புறம் இருக்கிற எம்சிக்யூஸ்லாம் மார்க்ஸ் வில் பி கிரேடட், அதிலே வந்துடும் உங்களுக்கு எதெல்லாம் கிரேடடு எதெல்லாம் அன்கிரேடட்னு. ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு கீப் அப் ஆக தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் இந்த மெட்டீரியல் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்கஷன் போகிறதா இல்லை லைவ் போகிறதான்றதை உங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஃபைன், இந்த வீக்கில் ஒரு நாள் மூணு செக்ஷனுக்கும் சேர்த்து ஒரு மீட் ரெடி பண்ணலாம், கூகுள் மீட் ரெடி பண்ணலாம், அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி எதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் சிஆர்பிசி யூனிட்டுன்னு இல்லை, எடுத்த உடனே இன்ட்ரடக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் சிஆர்பிசி. ஸோ சிஆர்பிசியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, சிஆர்பிசிக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்தியன் பீனல் கோடும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொசீஜரல் லா. அப்போது சப்ஸ்டான்டிவ் லா ஆல்ரெடி முடிச்சிட்டோம், இப்போ அந்த சப்ஸ்டான்டிவ் லாவை ப்ரொசீஜரல் லாவோட எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ரொம்ப 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 லைவான ஒரு சப்ஜெக்ட், லைவ்னா உயிரோட்டமுள்ள ஒரு சப்ஜெக்ட் இது. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் சிஆர்பிசியை பார்க்காம அந்த நாள் வந்து நமக்கு முடியாது. நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வேறு ஆன்லைனில் இருக்கிற இ கண்டென்ட் எதில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ப்ரொசீஜரல் லா கிரிமினல் ப்ரொசீஜரல் கோடோடைய ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்லேயும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் எதுனா நம்மளுக்கு கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். அது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை அரெஸ்டாக இருக்கலாம், இல்லை அரெஸ்ட்டில் நடக்கிற இல்லீகாலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை ட்ரையலாக இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம், கன்விக்ஷன் இல்லை அக்யூட்டல், தென் அதுக்கு பேரை போகிற அப்பீல், இது எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அப்போது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா இந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்டுக்குள்ளே அப்படி என்ன டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் நமக்கு இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். ஸோ நான் உங்ககிட்ட முன்னாடி நான் ஐபிசி எடுக்கும் போது கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போவும் சொல்கிறேன். கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரை ஒரு ட்ரை சப்ஜெக்டாக நீங்கள் மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது, லைவ் சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சிஆர்பிசியோட கம்பேர் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டை சிஆர்பிசியில் போடணும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். கேஸ் லாஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே லைவ் எக்ஸாம்பிள்ஸை வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம சிஆர்பிசி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ சிஆர்பிசி வந்து டோட்டலாக நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கொண்டு போகலாம், ஒரு பெட்டி கேஸ், ஒரு சின்ன அஃபென்ஸும் ஒரு பெரிய அஃபென்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் தெஃப்ட் எடுத்துக்கிட்டோன்னா இன்னொரு பக்கம் மர்டர். அப்போது இந்த ரெண்டு கேஸ் இதுதான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே நமக்கு இருக்கும், அதாவது ஒரு இது ஒரு சிம்பிள் கேஸ் ஆர் அ சீரியஸ் கேஸ். ஸோ அப்போ அதில் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இதில் கொண்டு போகணும், ரைட் ஃப்ரம் தி கம்ப்ளைண்ட் டில் தி கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரையல், இதுதான் சிஆர்பிசியில் பார்க்க போகிறோம். அப்போது ஜென்ரலாக ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தெஃப்ட் ஸ்மால் கேஸ் எடுத்துக்குவோம், தெஃப்ட்டுங்கிற கேஸை எடுத்துக்குவோம். தெஃப்ட் அப்படிங்கிற கேஸ் எடுத்தோன்னா இப்போ இமீடியட்டாக இப்போ எக்ஸ் வீட்டில் ஒரு தெஃப்ட் கமிட் பண்ணியிருக்காங்க, அப்போ இமீடியட்டாக அவர் என்ன பண்ணுவார், போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பார், அந்த இடத்துல சிஆர்பிசி கமெண்ட்ஸ் ஆகுது. ஸோ எங்கே ஒரு க்ரைம் நடந்தாலுமே ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆகிற லா எதுனா அது ப்ரொசீஜரல் லா தான்.
அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐபிசியை உள்ளே கொண்டு வரோம், அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அப்போ கம்ப்ளைண்ட்னா என்ன, கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எது, சிஆர்பிசி. கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எது, சிஆர்பிசி. அந்த கம்ப்ளைண்ட் மேலே என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எது, சிஆர்பிசி. ஸோ அப்போ கம்ப்ளைண்ட்டு கொடுத்த உடனே கம்ப்ளைண்ட்னா என்ன, அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் வாங்கலைனா என்ன பண்ணுறது, இன்கேஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன. அப்போது தெஃப்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கொடுத்தோடனே போலீஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் இருக்கும், அது என்னன்றது நம்ம அது உள்ளே போகும்போது பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட் அது இது மட்டும் கொடுக்குறேன். செக்ஷன் டூ சப் கிளாஸ் டியில் கம்ப்ளைண்ட்னா என்னன்றதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இட் மே பி அன் ஓரல் ஆர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி கமிஷன் ஆஃப் எ காக்னிசபிள் ஆர் நாட் காக்னிசபிள் அஃபென்ஸ் டு என் போலீஸ் அத்தாரிட்டி ஃபார் டேக்கிங் நெசசரி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த பர்சன். இதுதான் கம்ப்ளைண்ட். ஸோ என் வீட்டில் ஒருத்தவங்க தெஃப்ட் கமிட் பண்ணிட்டாங்க, இந்த தெஃப்ட் கமிட் பண்ணவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கேட்குறது தான் என்னது கம்ப்ளைண்ட். இதை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தவொடனே போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் தான் என்ன, நம்ம காமனாக சொல்கிற இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, இன்குவைரி, ப்ரிலிமினரி இன்குவைரி. அப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் ப்ரைமா ஃபேசி இருக்கா அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு செக் பண்ணி எடுக்கிறதுக்கு ப்ரைமா ஃபேசி இருக்கான்னு பார்க்குறது. அந்த ப்ரிலிமினரி என்கொயரியில் போலீஸ் வந்து ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம வீட்டில் வந்து பார்ப்பாங்க, என்னென்ன திருட்டு போச்சுன்னு கேட்பாங்க, அந்த மார்க்கெல்லாம் பண்ணுவாங்க. ஏதாவது ஃபாரன்சிக்லேருந்து இது பண்ணாங்கன்னா அதுக்கான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. இதுதான் என்னது, ப்ரிலிமினரி என்கொயரி. அப்போ அவங்களுக்கு முடிவாகிடும், ஓகே இந்த வீட்டில் ஒரு தெஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு. முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷனை கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்போது இன்வெஸ்டிகேஷன்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக பார்த்தோன்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், இவ்வளோ தான் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ரொசீஜர் எதுனா இன்வெஸ்டிகேஷன் தான். இது எந்த செக்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது, கமெண்ட்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 41 கமெண்ட்ஸ் ஆகி 176 வரைக்கும் போகும். அப்போது 41 எது எல்லாருக்கும் தெரியும், 41 வந்து அரெஸ்ட். ஸோ அரெஸ்ட்டில் கமெண்ட்ஸ் ஆகி 176 வந்து, 173 வந்து ஃபைலிங் ஆஃப் ஃபைனல் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் அன்நேச்சுரல் டெத் அது சம்மந்தமான விஷயங்கள் அதில் வரும். ஓகே ஃபைன். ஸோ அப்போது அரெஸ்ட்டுங்கிறது எல்லா இன்வெஸ்டிகேஷன்லையும் நடக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சில இன்வெஸ்டிகேஷனில் அரெஸ்ட் ஆகலாம், சில இன்வெஸ்டிகேஷனில் அரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் அரெஸ்ட்டும் என்னது, இன்வெஸ்டிகேஷனோட சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான், ஒரு ப்ரொசீஜர் தான். அப்போ அரெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் சர்ச் பண்ணுறது, அப்புறம் சீஸ் பண்ணுறது, அப்புறம் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறது, வாரண்ட் இஷ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து கன்சர்ன் அந்த இடத்துக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அது ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டாக வெளியில் கொண்டு வர்றது, இதெல்லாமே கலெக்டிவாக நம்ம என்ன சொல்கிறோம், இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க போலீஸு, அதை கொண்டு போய் அந்த ரிப்போர்ட்டை ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். யார் அந்த ஒருத்தர், அந்த ஒருத்தர் தான் யார், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். நேராக இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கோர்ட்டில் கொண்டு போயிட்டு இந்த பப்ளிக் சாரி இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண மாட்டாங்க. அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கிற அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க. ஸோ வைல் சப்மிட்டிங் த ஃபைனல் ரிப்போர்ட் டு த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வில் கோ த்ரூ த டாக்குமெண்ட்ஸ் கலெக்டட் பை த போலீஸ் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் திஸ் இன்வெஸ்டிகேஷன் டு வெரிஃபை த அவைலபிலிட்டி ஆஃப் ப்ராப்பர் எவிடன்ஸ் இன் த டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் அ கேஸ் ஆஃப் தெஃப்ட், வெதர் த டாக்குமெண்ட்ஸ் கலெக்டட், த எவிடன்ஸ் கலெக்டட், த மெட்டீரியல்ஸ் கலெக்டட் சாட்டிஸ்ஃபையிங் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம் ஆஃப் தெஃப்ட். இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், then the APP will submit the final report to the concerned magistrate. So here the next thing will come into action, court. So the magistrate court is a court where it will, the first court receives a case. It is not the sessions court, it is not the high court, it is not the supreme court. Only the magistrate court is the court will receive the first step of a case in each and every criminal jurisdiction. So, once the court receives the concerned final report, here we have to think about, we have to talk about the jurisdictions of the criminal court. Jurisdiction in the sense, powers and functions. So, powers in the sense, what are all the punishments that can be imposed
or trial can be conducted by the courts. So according to the procedural law, it imposes some restrictions or some powers on each and every court. So four types of court பேசுவாங்க, அதை நம்ம இந்த இதை பார்க்க போகிறோம். அப்போ அந்தந்த கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரையலுக்கு இந்த கேசஸை ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் ப்ரொசீஜர் இஸ் கால்ட் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ். கமிட்டிங் எ கேஸ் டு த அப்ரோப்ரியேட் ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட் ஃபார் ஃபர்தர் ட்ரையல் இஸ் கால்ட் அஸ் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மர்டர் கேஸ் இஸ் நாட் ட்ரையபிள் பை த கோர்ட் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட், இட் இஸ் ட்ரையபிள் ஒன்லி பை த கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். ஸோ த மேஜிஸ்ட்ரேட் ஹாஸ் டு கமிட் த டாக்குமெண்ட்ஸ் டு த பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட், இட் இஸ் கால்ட் அஸ் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட். தேர் த ட்ரையல் வி கேன் கால் இட் அஸ் அ ட்ரையல் கோர்ட். So there the actual trial procedure will commence. So what are all the procedures involving in trial will be coming under this trial procedure. There are three types of trial: trial of warrant cases, trial of summons cases and trial of summary cases. So trial is an again a combination of appreciation of evidence, production and appreciation of evidence. So in the trials situation, they will put forth the documents submitted by the investigating officer in the nature of final report, or we commonly called as charge sheet. They will frame the charge there and they will commence the trial there. They will mark evidence, they will record the statement of witnesses and they will mark the exhibits and objects over there, and they will come to end finality judgment. And in criminal cases, we are having judgment and sentence. So judgment is the final finding of the particular case, whether the person is found guilty or not. So this is judgment. Sentence is if a person found guilty, what is the sentence going to be imposed? Sentence is conviction to undergo either the imprisonment or payment of fine. These things comes in the sentence. So this is the second stage of the procedural aspect. The trial will stop there, complete over there. Then comes the appellate jurisdiction. The aggrieved party, if it is an acquittal, the state may go for appeal against acquittal. If it is a conviction, the convicted person may go for appeal against a conviction. There comes appeal and revision jurisdiction, and review is also there. So then comes the execution, how to execute the sentences imposed by the trial court. After even sometimes if it is though the appeal is been pending, if there is no stay for serving the sentence by way of suspension of sentence, then the person is under serving of the sentence. So execution, how to serve the sentence is called the execution. The unique chapters which covers under the procedural law, which not forms part and parcel of the usual proceedings, is that one is commutation, remission and suspension. Another one is the preventive measures and the maintenance procedure. So what do you mean by this commutation, remission, suspension is that reduction of sentence with the help of, it is only by the government but in consultation with the court. And the preventive measures are maintenance of peace and law and order, what we are all facing today. It is 144 of CRPC. There is a difference between curfew and lockdown. So 144 CRPC is a preventive measure taken to avoid some unnecessary events to be happen. 144 can be ordered either by the executive magistrate or by the judicial magistrate or by the concerned authorities. So then comes the maintenance procedure, climbing maintenance. So usually it is our general understanding that in criminal jurisdiction we can expect only penal sanction, not the monetary sanction. We cannot ask for any monetary relief, but we will expect relief is only, remedy is only penal sanction. But 125 CRPC that is going to speak about climbing maintenance is purely about monetary relief. So why this monetary relief has been inserted in procedural law under the criminal jurisdiction is to give speedy disposal. So here, who can claim maintenance, what are all the grounds to claim maintenance, what are the grounds to cancel maintenance, all these things comes within this maintenance provision
from section 125 to 127 of CRPC. So this is an and just an overview, bird's eye view about the CRPC. Other two special provision, special laws are Juvenile Justice Care and Protection of Children's Act 2015 and Probation of Offenders Act 1958. So these two act is also part and coming along with the procedural law. So we are going to discuss about both this CRPC and as well as the special law in this particular subject. And I hope that we will take this subject in more discussion pattern, in a more lively pattern. Whenever that you want to go for a discussion, immediately inform me, we can go for it. Okay, shall we get into it?